என்ன கதை தெரியுமா? கழுதையும் பூனையும் பத்தின ஒரு கதை. ஒரு கழுதை புல்லு மேய்ஞ்சிட்டு இருந்ததா அந்த நேரம் ஒரு ஊனா இந்த கழுதைய பார்த்துச்சு. இந்த கழுதையும் பூனையும் பார்த்துச்சு. உடனே இந்த கழுதை இந்த ஊனாயிட்டிருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே, என்ன செய்யலாம்னு யோசிச்சது. அப்போ ஒரு ஊனாயும் கிட்ட வருது. உடனே எனக்கு ஒரு யோசனை கிடைச்சிது. என்ன யோசனை தெரியுமா? அது காலை நொண்டி நொண்டி நடந்தது. அப்போ அந்த ஊனாய் வந்து கேட்டுன்னா, நான் இப்போ என்ன சாப்பிட போறேன் அப்படின்னு இந்த ஊனாய் சொல்லிச்சு. உடனே இந்த கழுதை சொல்லிச்சு, சரி நீ என்ன சாப்பிடலாம், ஆனால் என் காலோடு முள்ளு குத்திச்சு. நீ சாப்பிடும்போது அது உன் தொண்டையில போய் மாட்டிக்கும்ல, அதை நினைச்சுதான் எங்க கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு இந்த கழுதை அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த ஓனாய் சொல்லிச்சு, அப்படியானும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டு. உடனே இந்த கழுதை சொல்லிச்சு, நீ என் காலில் இருக்கிற முள்ளை எடுத்துட்டு என்ன சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டது. உடனே இந்த ஓனாய் சொல்லிச்சு, அதுவும் நல்ல ஐடியாவா இருக்கு, எந்த கலை கட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிச்சா. உடனே இந்த கழுதையும் அதோட பின்னங்கால காட்டுச்சு, இதோ இந்த கலை தான் காட்டுச்சா. இந்த ஓனாயும் அதோட பின்னால இருக்கிற காலோட முள்ள எடுக்க பின்னாடி போச்சா. இந்த கழுதை ஒரு மிதி மிதிச்ச மிதியில ஓனாய் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்க இந்த ஓனாய் எழும்பிச்சா, இந்த கழுதை அடுத்த மிதிக்கு ரெடியா இருக்கு. உடனே கிளச்சா போதும்னு சொல்லிட்டு ஓனாய் ஓடி போயிடுச்சு, தப்பிச்சிச்சு. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? புத்திசாலித்தனத்தால நம்ம எதையும் சாதிக்கலாம். இந்த கழுதை மாதிரி நம்மளும் நல்லா யோசிச்சு செய்தோம்னா எந்த பிரச்சனையும் தப்பிச்சிடலாம். அடுத்த வாரம் இன்னொன்னு ஒரு கதையோட சந்திப்போம் பா.